எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி நடைபெறக்கூடிய அன்பு செல்வர்கள், அருமை மணமக்கள், இது கே.என். நேரு அவர்களுடைய இல்ல திருமண விழா என்று அறிவிக்கப்பட்ட இந்த மனவிழாவிலே, இல்லை இல்லை, இது அனைவருடைய இல்லத்து திருமண விழா என்பதற்கு உரிய முறையிலே நாம் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒப்பற்ற முதல் முதலமைச்சராக ஒப்புக்கொண்டு அன்றாடம் அந்த பெருமையை நீட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்மில் ஒருவரான அன்பிற்குரிய மாண்புமிகு மானமிகு மனவிழா தலைவர் முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மாண்பமை அமைச்சர் துரைமுருகன் அவர்களே, பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களே, அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களான பெருமக்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த அறிஞர் பெருமக்கள், பல்துறை வித்தகர்கள் ஆகிய நண்பர்களே, நம் அனைவரையும் வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் இளைஞர் உதயநிதி அவர்களே, அருமை நண்பர், இந்த மனவிழாவிலே நாம் அனைவரும் உறவோடும் உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் கலந்து கொள்கிறோம். இங்கே பேசிய அத்துணை தலைவர்களும் சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொன்னார்கள், நேரு அவர்களுடைய ஆற்றல், திராவிடர் இயக்கத்தினுடைய தனித்தன்மையே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலும் சரி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காலத்திலும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்திலும் சரி, அதற்கடுத்து இவர்களையெல்லாம் ஒன்று திரட்டிய உருவமாக இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர், முதல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் அவர்களுடைய இந்த காலகட்டத்திலும் சரி, இந்த இயக்கத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இதில் இரத்த உறவுகளும் உண்டு, கொள்கை உறவுகளும் உண்டு. இரத்த உறவுகளா கொள்கை உறவுகளா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அத்துணை பேரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவிற்கு பெரியார் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தை வரையில் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சிக்குரியவர் நேரு அவர்கள் என்றாலும் அவர் அனைவருக்கும் உரியவர். அது மட்டுமல்ல, சென்னையில் இருந்த மனவிழா நடந்தாலும் திருச்சியே தெரிந்து வந்திருக்கிறது, திருச்சியிலும் வரவேற்பு தனியே வைத்திருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் பார்த்தார்களானால் அனைவரையும் ஈர்த்தவர். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று தமிழிலே ஒரு ஆழமான பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தம்பி அவருடைய மகனை பல்வேறு சூழ்நிலைகளிலே, அதிலே கூட ஒரு 10 ஆண்டு கால இருண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு விடியல் முதலமைச்சர் என்று நம்முடைய முதலமைச்சர் அழைக்கின்றோமே, இது மற்றவர்களுக்கெல்லாம் விடியலாக இருந்தாலும் இந்த குடும்பத்திற்கும் கூட விடியலாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல திருப்பம் விடிவள்ளி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த துயரத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய அளவிற்கு பொறுப்பு மிகுந்த ஒரு பணியைத்தான் மகிழ்ச்சியாக இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மனவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சியை பொறுத்தவரையில் நம்முடைய நேரு அவர்களை பற்றி நிறைய சொன்னார்கள் தலைவர்கள், அவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஒன்று சொல்லுகிறேன். இங்கே பேசியவர்கள் கூட சொன்னார்கள், அவர் எதை கொடுத்தாலும் அந்த பணியை செய்வார். கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சர் காலமாக இருந்தாலும் திருச்சிக்கே நம்முடைய இயக்கத்திற்கே அது ஒரு தனி சிறப்பு. அண்ணா அவர்கள் காலத்திலும் கலைஞர்களுடைய காலத்திலும் அம்பில் அவர்கள் அங்கே பெரிய தளபதியாக இருப்பார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் மன்னை அவர்கள் தஞ்சையில் இருப்பார்கள். அது அத்தனையும் இன்றைக்கு சேர்த்தார் போல நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பணியை இவர்கள் மூலமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமை அமைச்சர் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய
மனவிழாவிலே இல்லம் யாருடைய இல்லத்தில் நடக்கிறதோ இந்த மனவிழாவிற்கு உரியவராக இருக்கக்கூடிய சகோதரர் நேரு அவர்கள் கோபக்காரர் என்று சொன்னார்கள். அது உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப அழகா சொன்னார் தம்பி அவர்கள் கூட, மிக மேக கோபம் உள்ள இடத்திலே தான் குணம் இருக்கும், அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, அதிலே ஒரு தனி சிறப்பு என்ன அவருக்கு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் பல விஷயமாக இந்த பலாப்பழம் இருக்கிறத அது ரொம்ப முள்ளாக இருக்கும், அந்த முள்ளை பார்த்து பல நேரங்களிலே பலாப்பழத்தை விட்டு விட்டு போய்விட முடியாது, அந்த முள்ளை தாண்டி உள்ளே பலாப்பழம் சுவையாக இருக்கும். நேரு அவர்கள் பலாப்பழம் போன்றவர்கள், மேலே உள்ளே இருக்கும் கோபம் இருக்கும், அந்த உரிமை இருக்கும், உறவு இருக்கும். அலங்காரமாகத்தான் இவ்வளவு பெரிய விழா நடந்திருக்கிறது. நீண்ட காலத்திற்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு சிறிய நிகழ்ச்சி, கலைஞர் அவர்கள் நாங்கள் எல்லாம் திருமணத்துக்கு போகிற போது ஒரு சிறிய அறையில் அந்த திருமணம் நடக்கும், அதில் பல பேர் வரமாட்டார்கள். இன்னும் கேட்டால் மணமகன் மணமகளுக்குரியவர்கள் என்று சொல்கிற நேரத்திலே கூட அவர்களை பெரியார் திருமணம் நடத்திய போது இதே திருச்சியில மணமகனை மணமகளை ஒரு சாரார் ஒழித்து வைத்து விட்டு கடைசி நேரத்திலே கொண்டு வந்து நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் பெரிய மாநாடு திருவிழா மாதிரி இங்கே நடக்கிறது என்று சொன்னால் இந்த கொள்கையினுடைய வெற்றிக்கு அதுதான் அடையாளம். திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றும் சொல்லும் என்று அர்த்தம். அடுத்து ஒன்றை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன். இந்தியாவிலே முதல் முதலமைச்சர் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற போது அரசியல் ரீதியாக பார்ப்பது ஒரு கண்ணோட்டம், ஆனால் கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக பார்க்க வேண்டுமானால் இந்தியாவிலேயே வேறு எந்த முதலமைச்சருக்கும் இந்த திருமணங்களை தலைமை தாங்கி நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது. இவருடைய இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்குத்தான் அது தனி சிறப்பு, தமிழக முதல்வருக்குத்தான் சிறப்பு. காரணம், சுயமரியாதை திருமணம் என்று தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிட திருமணம் என்று அண்மையிலே கூட அவர் அழைக்க சொன்னார். திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படி முக்கியமோ அதுபோல திராவிட திருமணம், இங்கே இந்த திருமணத்தில் தான் ஆணும் பெண்ணும் சமம், இந்த திருமணத்திலே தான் தாய் மொழி இங்கே பயன்படுத்துகிறது, இந்த திருமணத்திலே தான் என்ன பேசுகிறோம் எப்படி வாழ்த்துகிறோம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருமணத்தை இங்கு சட்டபூர்வமாக, அதுதான் மிக முக்கியம், ஒரு காலத்திலே சட்டம் செல்லாது என்று சொன்னார்கள், ஆனால் அதே இடத்திலே செல்ல வைத்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு, பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. அடுத்து கலைஞர் வந்து சொன்னார் மிக தெளிவாக, இது தமிழ்நாட்டிலே மட்டும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சட்டபூர்வமாக, அகில இந்திய அளவிலேயே இது சட்ட திருத்தமாக வர வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் டெல்லியில் அந்த முயற்சி எடுத்து சிறப்பாக செய்கிறார்கள், பாராட்ட வேண்டும். ஒரு முறை ஹிரண் முகர்ஜி அவர்களிடம் கே டி கே தங்கமணி அவர்களும் இ வி கே சம்பத் அவர்களும் ஒரு சுயமரியாதை திருமணத்திற்கு நாங்கள் போக வேண்டும், என்னுடைய தலைவர் நடத்துகிறார் என்று சொன்ன உடனே அவருக்கு புரியவில்லையா? உடனே ஹிரண் முகர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்த மிகப்பெரிய பேராசிரியர், 25 காலத்துக்கு மேலாக நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் சொன்னார், திருமணத்திற்கு என்ன அவர் எப்படி தலைமை தாங்குவார்? இல்லை இல்லை, சுயமரியாதை திருமணம். அப்போது சொன்னார், நீங்கள் எல்லாம் வாய்ப்பு பெற்றவர்கள், பெரியாரை பெற்றிருக்கிறீர்கள், நான் வங்காளத்திலே இருக்கிற கம்யூனிஸ்ட் தான், ஆனால் என்னுடைய மகளுக்கு புரோகிதர் அளித்துத்தான் திருமணம் செய்ய வேண்டியிருக்கிறது, இதை செய்த பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு, பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு, திராவிட இயக்கம் அதை சாதித்திருக்கிறது என்று. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதல்வர் எத்தனையோ பணிகள் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், இங்கே திருமணம் நடத்தி வைத்தார், அங்கே திருமணம் நடத்தி வைத்தார், இங்கே உரையாற்றினார் என்று. ஆகவேதான் இது மனவிழா மட்டுமல்ல நண்பர்களே, கொள்கை திருவிழா, வெற்றி திருவிழா. திராவிடர் இயக்கம் எப்படிப்பட்ட தத்துவங்களை வழங்கியிருக்கிறது, எவ்வளவு சமத்துவத்தை சமூக நீதி வழங்கியிருக்கிறது என்பது அடையாளம். அதைத்தான் நேரு அவர்கள் செய்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரின் தலைநகரம் திருச்சி, எனவே அதிலே நல்ல தளபதிகள் உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அதுபோல எங்களுக்கும் பாதுகாவலராக நேரு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இது பாராட்டு மட்டுமல்ல நன்றி செலுத்துகின்ற நிகழ்ச்சியாகவும் நான் கொள்ளுகிறேன். ஆகவே
அவருடைய இல்லத்து மனவிழாவிலே எல்லோரும் நாம் மகிழ்ச்சியோடு மணமக்களை வாழ்த்துவோம். மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று எளிமையாகவும் சிறப்பாகவும், அதே நேரத்தில் நேரு அவர்கள் எப்படி உழைப்புக்கு ஆதாரமாக இருக்கிறார்களோ, எப்படி எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார்களோ, அதுபோல நீங்களும் வளருங்கள் வளருங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மணமக்கள் வாழ்க, திராவிடம் வெல்க, பகுத்தறி வளர்க என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை.